ब्लूस एंड पेटल्स चैनल। हाय वीबर्स, वेलकम टू ब्लूस एंड पेटल्स चैनल। இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வயசுல இருந்து ரெண்டு வயசு குழந்தைகளுக்கான ஃபுட் சார்ட் வந்து பார்க்க போறோம். எப்போ எப்போ என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையுமே ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒழுங்கா சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க, சில குழந்தைங்க ஏதோ சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தை எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம ஒரு அம்மா வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கேற்றபடி தான் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க முடியும். இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஃபுட்டாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், இப்போ இட்லி மாதிரி பிச்சு போட்டு நம்ம எடுத்து சாப்பிடணும் அந்த மாதிரி விரும்புவாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நான் இது எதுவுமே பிடிக்காது, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்க எந்த மாதிரி சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்றபடி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு இட்லி மாதிரி சாப்பாடு பிடிக்கும்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்னா பணியார் சுட்டு கொடுக்கலாம், ஆப்பம் அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து பிச்சு போட்டு அவங்களாம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு வாரத்துக்கு குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கலாம், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்ககூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, அதனால் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஒரே சாப்பாடு கொடுத்தோன்னா போர் அடிச்சிடும். இப்போ நம்மளே டெய்லி சாம்பார், அடுத்து புளி குழம்பு, அடுத்து மறுபடியும் சாம்பார் இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நமக்கே போர் அடிச்சிடும். ஒரு நாள் பிரியாணி சாப்பிட மாட்டோமா அப்படிங்கிற பார்ப்போம்ல. அது மாதிரி தான் குழந்தைங்களும் அவங்களுக்கு டெய்லி ஒரே சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தோம்னா போர் அடிச்சிடும். இட்லி தோசை இட்லி தோசைன்னு கொடுத்தோன்னா அவங்களுக்கே போர் அடிச்சிடும், சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமாக நம்ம வந்து அம்மா எதனாச்சும் செஞ்சு தரணும் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ஒரே சாப்பாடை வேறு வேறு மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ உங்கள் குழந்தைக்கு முட்டை நல்லா பிடிக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு நாள் அவிச்சு கொடுக்கலாம், ஒரு நாள் பொறிச்சு கொடுக்கலாம், இன்னொரு நாள் வந்து நான் வந்து முட்டை வந்து பணியார சொல்ல வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், இன்னொரு நாள் சீஸ் போட்டு ஆம்லேட் போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது அவங்க வந்து அம்மா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நமக்கு செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன் வீக்கு குழந்தைக்கு என்ன கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அந்த சாப்பாடை எப்படி வித்தியாச வித்தியாசமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போ திங்கக்கிழமை காலையில் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இட்லி கொடுத்தீங்கன்னா அடுத்து செவ்வாய்க்கிழமை உடனே தோசை கொடுக்காதீங்க. ஏன்னா அன்றைக்கி தான் இட்லி சாப்பிட்ருப்பாங்க, ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த நாள் வந்து இடியாப்பம் கொடுக்கலாம். அடுத்து என்ன செய்யுங்கன்னா புதன்கிழமை வந்து தோசை கொடுக்கலாம். இப்போ உங்கள் குழந்தைக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்களேன், தோசையிலேயே முட்டையை ஊற்றி முட்டை தோசை மாதிரி போட்டு கொடுங்க. அந்த மஞ்சக்கருவுக்குள்ள அது வந்து தோசை ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே அது வந்து ஃபுல்லாக முட்டையாயிடும். அப்புறம் லைட்டாக பெப்பர் தூள் மேலே போட்டு கொடுத்துட்டிங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ நமக்கு இவ்வளோ பெரிய முட்டை அம்மா கொடுத்துருந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களை வந்து ஏமாற்றி கொடுக்குறது நம்மளோட வேலை தான். அதை விட்டுட்டு குழந்தை சாப்பிடல குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம வந்து சாக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து குழந்தைங்களை ஹெல்த்தியாக வளர்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். பிடிவாங்க பிடிக்க தான் செய்வாங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், ஆனால் நம்ம அதுக்கேற்றபடி அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து நம்ம வந்து குழந்தைக்கு வந்து பணியாரம் செஞ்சு கொடுக்கணும். இப்போ பணியாரம்னா நமக்கு வந்து பச்சரிசி மாவில் செய்கிற பணியாரம் மட்டும்தான் தெரியும். அதை தவிர நம்ம என்ன செய்யலாம்னா எல்லாருமே சத்து மாவு வச்சுருப்போம்ல குழந்தைங்களுக்கு, அந்த சத்து மாவை வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து எப்போவுமே இட்லி மாவு இருக்கும்ல அந்த இட்லி மாவில் வந்து கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கணும். இது எல்லாத்துக்குமே நான் வீடியோ போடுறேன், இப்போ சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அந்த மாவை கொஞ்சமாக சேர்த்து ரெண்டையுமே கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். அது கூட என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு பாகு சேர்த்துக்கோங்க, கருப்பட்டி பாகு இல்லைன்னா மண்டவளை பாகு வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி புளிப்பணியாரத்தில் வந்து நெய் ஊற்றி ஊற்றி எடுத்திங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் நல்லா வேக விடணும். வேக விட்டு கொடுத்தீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி கேழ்வரகு வந்து மாவாக இது பண்ணி கொடுக்கலாம், கம்பு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக குழந்தைங்களுக்கு அரைச்சி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்தால் போதும். அது கூட இட்லி மாவு எதுக்குன்னா அப்போ தான் அந்த மாவை வந்து இப்படி பஃப்னு வரும், அதுக்காண்டி தான். தனியாக ஊற்றுனா வராது. அதுக்காண்டி நம்ம வீட்டில் வச்சுருக்கிற மாவு வந்து அது எல்லா வீட்லேயும் இருக்கலாம், கொஞ்சம் மாவுக்கு சேர்த்து கொஞ்சமாக பாகு சேர்த்து நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம டெய்லியுமே பச்சரிசியில் செஞ்ச மாவே பணியாரமே சாப்பிட்றப்பில்ல இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா குழந்தைங்களுக்கு ஆப்பம் கொடுக்கலாம். ஆப்பம் வந்து தேங்காய் பால் ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா அது சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ருவாங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா சனிக்கிழமை வந்து பாசிப்பயிரை போட்டு கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுங்க. கஞ்சி எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் இப்போ வந்து நீங்கள் 2 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஸ்பூன் பாசிப்பயிர் சேர்த்துக்கோங்க. 1-2 வெள்ளைப்பூடு சேர்த்து கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது நல்லா அழகாக கஞ்சி மாதிரி வந்துடும். நல்லா வேக விட்டு தண்ணியாகவே இருக்கும். சில குழந்தைங்க அதை விரும்பி குடிப்பாங்க. நம்ம நினைப்போம் அதெல்லாம் சத்து இல்லை, ரொம்ப ஹெல்த்தி, பாசிப்பயிரெலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு, அதனால நம்ம வந்து அதை கொடுக்கலாம். அதே மாதிரி டெய்லி பாசிப்பயிர் கஞ்சியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வந்து கொள்ளு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட் கலரில் இருக்குள்ள சோயாலே காஞ்சது அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் தட்டாம்பயிர் இந்த மாதிரி ஒவ்வொரு பயிரும் நீங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாள் கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நாள் சப்பாத்தி இல்லை பூரி இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 1 வயசுலேருந்து 2 வயசு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பல் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக வந்துருக்கும், சில குழந்தைங்களுக்கு இருக்காது, கொஞ்சம் 2-3 இருக்கும். இந்த மாதிரி இருக்குது, நம்ம குழந்தையில மென்று சாப்பிட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுற பேரண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இட்லி கொடுக்குறீங்கன்னா சாம்பார் ஊற்றி 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ என்ன ஆகுனா அதை பிசைஞ்சு அவங்களால சாப்பிட முடியும், அந்த பக்குவத்துக்கு வந்துடும். அதே மாதிரி தான் சப்பாத்தியும். சப்பாத்தி என்ன பண்ணலாம்னா நம்ம செஞ்ச உடனே மிக்சியில் விட்டு 1 அடி அடிச்சிட்டிங்கன்னா நல்லா பொடியாயிடும். அது கூட வந்து நீங்கள் குழம்பு ஊற்றியோ இல்லாட்டி பால் ஊற்றியோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி 7 நாளுமே மார்னிங் டிஃபன் கொடுத்தோம்னா டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்ருவாங்க. மறுபடியும் நீங்கள் முதல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இட்லியிலேருந்து, அப்போ என்ன நினைப்பாங்க நம்ம இதெல்லாம் வேறு சொல்லிட்டு மறுபடியும் குழந்தைங்க வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்க எப்போவுமே டிஃப்ரெண்டாக நம்ம என்னெல்லாம் செஞ்சு கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இது வந்து காலையில் இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து 9 மணி இல்லை 8 மணிக்கு இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எதுனாச்சும் கொடுக்கலாம். இப்போ வந்து ஆப்பிள் மட்டுமே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போர் அடிச்சிடவங்களுக்கு, அதனால் எல்லா ஃப்ரூட்ஸுமே கொடுக்கலாம். மாதுளப்பழம் கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து பல் இருக்கிறனால அப்போ வந்து கொஞ்சம் மென்று சாப்பிட்டுக்குவாங்க. அந்த மாதிரி சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு ஜூஸாக கொடுத்துருங்க, இல்லை கிரேப்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் பிள்ளைங்க போர் அடிச்சிருச்சு அப்படின்னா ஃப்ரூட் சாலட் மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு நாள் கிரேப்ஸ் ஜூஸ் கொடுங்க, ஒரு நாள் லெமன் ஜூஸ் கொடுங்க, ஒரு நாள் சாத்துக்குடி கொடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் கொடுக்கும்போது அந்த சம்மர் டைமாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது, ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் எப்போவுமே ஜூஸ் ஐட்டம் ஃப்ரூட்ஸே கொடுத்துட்ருந்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு முட்டை வந்து அவிச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுவும் குழந்தைங்களுக்கு 1 வயசுக்கு மேலே முட்டை கொடுக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா ரெண்டுமே சேர்த்து கொடுத்துடணும், வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாமே சேர்த்து கொடுத்துடணும். சில குழந்தைங்க வந்து வெள்ளைக்கரு அந்த மஞ்சக்கரு சாப்பிட்டா கொஞ்சம் வாமிட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன செய்யணும், லைட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். போட்டு இப்போ வந்து முட்டையை வந்து அரவை கடவை எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன். அதனால் என்ன பண்ணுங்கன்னா அந்த முட்டையை வந்து கொஞ்சம் அரவை கடை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த மஞ்சக்கருவில் வந்து லைட்டாக பெப்பர் போட்டு நல்லா 1 ஸ்பூனை வச்சு நல்லா இது பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களால சாப்பிட முடியும். அப்படியே கொடுத்துருங்க, அப்போ வாமிட் பண்ண மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாங்க சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்காமல் கொஞ்சம் உமட்டிகிட்டே வருவாங்க. ஏன்னா ஒரு முட்டையோட சத்து எதில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதோட முட்டை கருவில் தான் இருக்குது. ஏன்னா அதில் தான் போய் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இதாகும், அதனால் எதே அதை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் குழந்தைக்கு இது பிடிக்காது, இது சாப்பிட மாட்டாங்க, இதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி பழகவே கூடாது. குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுத்து பழக்கணும். நம்ம ஃபீடிங் நிப்பாட்டுறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு எல்லாமே கொடுத்து பழகினா தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே செட் ஆகும். இப்போவே நம்ம எதாச்சும் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா வளர்ந்த பிறகு அவங்க அதுக்கு அந்த சாப்பாடெலாம் சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ என் பையன் பார்த்திங்கன்னா அவனுக்கு சப்பாத்தியே பிடிக்காது, சப்பாத்தியை பார்த்தாலே ஓடுவான். ஆனால் என்னாகுன்னா ஏன் அது வந்து நாக்கில் ஒட்டும் அப்படிங்கிறதுனால அது வந்து அவன் சாப்பிடவே மாட்டான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் சப்பாத்தி போடும்போது ஊட்ட தான் சரி. ஏன்னா அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னோன்னா வளர்ந்தாலும் அதை சாப்பிடவே மாட்டாங்க. அப்புறமா வந்து அந்த கோதுமையில் சரி எதுவுமே பிடிக்காமே போயிடும். ஏன்னா சப்பாத்தி சாப்பிட மாட்டோம், கோதுமை தோசை இந்த மாதிரி சாப்பிடவே மாட்டான். இப்போ அதனால என்ன செய்வேன்னா அது செஞ்சோன்னா நீ இதுதான் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நான் 2 வயசு ஆயிடுச்சுல, நம்ம வந்து ஒரு 1.5 வயசுலேருந்தே கொடுத்து கொடுத்து பழக்கிட்டோன்னா ஐயோ நம்ம இதான் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்க வந்து செட் ஆகிப்போங்க. ஆனால் அதனால நான் என்ன செய்வேன், இப்போ சப்பாத்திக்கு மேலே வீட்டில் வந்து நம்ம என்ன செய்வோம்ல, அது கூட வந்து முட்டை இருக்குல்ல, முட்டையை வறுத்து அதுக்கு மேலே வச்சு ரோல் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்போ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்போ சாப்பிட்டுக்குவாங்க. இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் பட்டர் வச்சுருந்தீங்கன்னா பட்டர் தடவி அதை வந்து தோசைக்கல்ல வந்து ரோல் பண்ணி கொடுக்கலாம். இல்லை உள்ள சீஸ் கொஞ்சம் வச்சு அதையும் ரோல் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எப்படின்னாச்சும் ஒரு வழியில்
ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க பார்க்கணும். ஓகே வீவர்ஸ், அடுத்து இப்போ வந்து 11 மணி வரைக்கும் இதில் வந்து சொல்லியிருக்கேன். இனி அடுத்த பார்ட்டில் வந்து மதியத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே வீவர்ஸ், அடுத்த பார்ட்டில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.